கண்ணதி காதலி கண்ணம்மா கண்ணம்மா. செல்லக்குட்டி குழந்தைய கையால தூக்கறதுக்கு கூட யோசிக்கிறல்ல. இன்னைக்கு உன் குழந்தைய உன் கையாலேயே தூக்கி உன் கையாலேயே பால் கொடுக்க வைக்கிறேன் பாரு. சௌந்தர்யாவா கொக்கா? ஏய் அறிவு சித்தி, நீ வெளியில போயிட்டு எனக்கு போன் பண்ணு. எதுக்கு சித்தி? சொன்னது செய் உடனே. சரிங்க சித்தி. போ. என்ன பாரதி, லேப்டாப்ல ஏதோ தீவிரமா பாத்துட்டு இருக்க? ஒரு தீசிஸ் அனலிஸ்மா, அது விஷயமா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓ ஓஹோ. ஐயோ, போன் வேற அடிக்குது, எப்படி பேசுவேன்? பாரதி, இந்த பாட்டில மட்டும் கொஞ்சம் புடியேண்டா. டேய் புடிடா, போன் வருதுடா, கொஞ்சம் புடிடா. இந்த பாட்டில வாங்கி அந்த டேபிள்ல வை. ஜோ, இல்லம்மா 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 இல்லம்மா. ஹலோ. சார், ஹலோ ஹலோ, கேக்குதா சார்? ஹலோ. சிக்னல் இல்லாம ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ பாரதி, இந்த குழந்தைய கொஞ்சம் புடிடா. குழந்தையா? நானா? டேய் சீக்கிரமா புடிடா, முக்கியமான போன் கட் ஆயிட போகுதுடா, புடிடா. மா, நான் எப்படிமா? டேய் புடிக்க தானே சொன்னேன், என் அவஸ்தை தெரியாம பேசிட்டு இருக்காத. ஹலோ, சொல்லுங்க சார். கேக்கல, இதோ வெளியில வர. குழந்தை வர கொடுத்துட்டு போயிட்டாங்க, குழந்தைய கீழே வைக்கவும் முடியாது. இப்ப என்ன பண்றது? என்ன இது, பெரிய ஃபுட்பால் பிளேயரா வருவா போல இருக்கு. இந்த ஏத்து ஏத்துறா. ஒத நல்ல ஒத அவன. மா, இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. ஐயோ, குழந்தை அழுகுது, என்ன பண்றது?
மா யாராவது இருக்கீங்களா? குழந்தை அழுவுதுமா? யோ, இவன் குழந்தையை விட இவன் அதிகமா கத்துறானே. என்ன யாரையுமே காணோம். மா யாராவது இருக்கீங்களா இல்லையா? அறிவு, நீ ஒரு நிமிஷம் இங்கே. என்னடா உனக்கு வேணும்? மா குழந்தை அழுவுதுமா, இப்ப என்ன பண்றது? குழந்தை அழுதுனா அதுக்கு பசிக்குது போல, பால குடு. ஏண்டா, ஒரு டாக்டரா இருந்துகிட்டு இது கூட உனக்கு தெரியாதா? இது பாரு, குட்டி பால் அங்கதான் இருக்கு, எடுத்து குடு குழந்தைக்கு. நான் எப்படிமா? டேய், முக்கியமான கால்ல இருக்கேன், நீயும் என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதடா. குழந்தைக்கு பால குடுறா. ஹலோ, சார் சார். அம்மா அம்மா, ஒண்ணு இல்ல. பால் கொடுக்க ஏண்டா இந்த பாடு? நீ கூடிய சீக்கிரம் அந்த குழந்தையை ஏத்துக்கணும். அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். எல்லாருமே ஒரே பக்கமா நிக்கிறாங்க. இப்படி எல்லாம் செஞ்சுட்டா எனக்கு அந்த குழந்தை மேல பாசம் வந்துடும் அவங்க எதிர்பார்க்கறாங்களா? ஏதோ ஒரு குழந்தை மேல என் கோபத்தை காட்டுற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு கெட்டவே இல்ல. ஆனா இதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்திருக்குன்னு தான் என்னோட கேள்வியே. அதுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்றாங்களே தவிர அதுல எந்த நியாயமும் இல்லையே. இவ்வளவு கஷ்டப்பட்டு என் மனசை மாத்த முயற்சி செய்யறவங்க நான் ஏன் இவ்வளவு பிடிவாதமா கோபமா இருக்குங்கிறத கொஞ்சம் அது புரிஞ்சுக்க முயற்சி செய்யறாங்களா? ஆனா அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் என்னை விட அவதான் ரொம்ப முக்கியமா போயிட்டா. என்னமா இப்படி உங்களை தனியா புலம்பு வச்சுட்டாங்க? வேற என்ன பண்ண சொல்ற? யார்கிட்டயாச்சும் வாய் திறந்து பேசினாதான்
அதுல ஒரு தப்ப கண்டுபிடிச்சு அரை மணி நேரம் லெக்சர் எடுக்கறாங்க, இல்லாட்டி அரைறாங்க. சே, வீடா இது? அம்மா, நான் உன்ன சொன்னா நீங்க கோச்சு கூடாது. நீங்க ஆரம்பத்திலேயே இதெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து குத்துதே குடையுதுன்னு சொன்னா என்னமா பண்ண முடியும்? நானும் பாத்துக்கிட்டேதான் இருக்கேன். இந்த சௌந்தர்யமா அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்த நிமிஷத்துல இருந்து ஏதோ தேவலோகத்து குழந்தையே பூமிக்கு வந்த மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, இந்த வீட்டுல யாருக்குமே தெரியலையே. முக்கியமா இந்த அகில், அவனுக்கும் தெரியல. அப்புறம் நான் யார்கிட்ட போய் சொல்றது? அப்படின்னா அகில் எனக்கும் எனக்கும் உள்ளேயே பிறக்காதுன்னு அவங்க முடிவே பண்ணிட்டாங்களா? மா, இதெல்லாம் என்கிட்ட பேசி என்னமா பிரயோஜனம்? இதெல்லாம் அவங்க மாமியார்ட்ட எல்லாமா பேசணும்? நீ வேற நிம்மி, நான் அந்த குழந்தை பக்கத்துல தும்முனதுக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை. அகில வந்து அடிச்சிட்டான். சரிம்மா, நீங்க போன் பேசுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். என்னமா சொல்லு? என்னடி எடுத்த அடுப்புலயே என்னமா சொல்லுன்னு ரொம்ப அழுத்துக்கற? சும்மா தொண தொணன்னு கடுப்ப கிளப்பாம போன் பண்ண விஷயத்த சொல்லு. பாத்தியம்மா, இவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் ஐடியா கொடுக்கலான்னு போன் பண்ணா நம்ம கிட்ட எரிஞ்சு விழுகிறா. நீ பெத்த பொண்ணு தானடி, வேற எப்படி இருப்பா? இப்படி இப்படி அடி அஞ்சலி, அந்த கண்ணம்மாவுக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்குன்னு உன் மாமியார் அன்னைக்கு சொன்னாங்களே, அது என்னடி ஆச்சு? அதை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? தகவல் தெரியறது என்ன, அவ புள்ளையோட வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். என்னடி சொல்ற? ஆமா பாட்டி, புள்ளைய கூட்டிட்டு வந்து என் புள்ளைக்கு நீதான் அப்பா, உன்னோட இனிஷியல் வேணும்னு ஒரே சண்டை. பெரிய ரகலே நடந்துருச்சு. அப்புறம் அவளே கிளம்பி போயிட்டாங்க. சரியில்லைன்னு அடிச்சு துரத்துன வீட்டுக்குள்ள எப்படித்தான் வீட்டுக்குள்ள வந்து கூச்சம் இல்லாம நிக்கிறாளோ, எனக்கெல்லாம் உடம்பு கூசி போயிரும். இதுல அப்பே நீதானு உரிமை வேற கொண்டாடுறாளா? அவளை துணிச்சல அவளுக்கு. சரி, அப்புறம் என்னாச்சு? பாரதி மாமா அதெல்லாம் முடியாது ஓடின்னு விரட்டி விட்டாரு. ஆனா இப்ப வேற ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? உங்க வீட்டுல எப்பவும் பிரச்சனை பெட்ஷீட் போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் போல இருக்கு. சரி சொல்லு, அத என்ன பிரச்சனை? கண்ணம்மா இங்க வரத்துக்கு முன்னாடியே என் மாமியார் ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு வந்து இங்கதான் வளர்க்க போறேன், இனிமே இந்த குழந்தைதான் இந்த வீட்டோட வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனடி கூத்தா இருக்கு? யாரோட குழந்தை அது? அநாத குழந்தையா? ஆனா பாரதி மாமாவோட பேரை அப்பான்னு கொடுத்து தத்தை எடுத்திருக்காங்களாம். இது எதுவும் நம்புற மாதிரி தெரியலையே. இத்தனை நாள் இல்லாம இப்ப என்ன சின்ன புள்ள மேல கரிசனம்? உஷாரா இது அஞ்சலி, எனக்கு என்னமோ அந்த கண்ணம்மாவோட குழந்தையத்தான் இந்த பேர்ல எடுத்துட்டு வந்து வளர்க்கறாங்களோன்னு தோணுது. நானும் அப்படிதான் பாட்டி நினைச்சேன். ஆனா கண்ணம்மா தனியா ஒரு குழந்தைய கையில வச்சிருக்காளே, அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே நம்பினேன். நீ வெளுத்ததெல்லாம் பால்னு நினைப்படி, அவ தயிரை கடைஞ்சு பால் ஆக்கிடுவா. உன் மாமி அந்திடீர்னு ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு வந்து வளர்க்குதுன்னா அதுல விஷயம் இல்லாம இருக்காது. ஒழுங்கா விசாரி அஞ்சலி. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா. வழக்கம் போல மொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு, நான் நிம்மி மட்டும்தான் இந்த பக்கம் இருக்கும். என்னடி இப்படி சொல்ற? அது சரிடி, பாரதி அந்த பிள்ளைய ஏத்துக்கிறானா இல்லையா? இதுவரைக்கும் இல்ல, ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து அவர் மனசை மாத்த முயற்சி பண்ற மாதிரி தான் தெரியுது. இங்க பாரு அஞ்சலி, நீ பாரதி மனசு மாறாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய. அவருக்கு அண்ணம்மா மேல கோபமா இருக்கிறது வரையுமே நமக்கு ஆதாயம். அத குறைய விட்டுறாதடி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த ஹாஸ்பிடலுக்கு தான் வரணும்னு ஏன் அடம் பிடிச்சீங்க? நீங்க எந்த டாக்டரை பார்க்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் துளசி, நல்லா தெரியும். டாக்டர் பாரதிய பார்க்க தான் வந்திருக்கேன். இந்த குழந்தையோட அப்பாவை பார்க்க வந்திருக்கேன். நீங்க அவரை பார்க்கணும், ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன் கண்ணம்மா. ஆனா நீங்க இருக்கிற வேகத்தை பார்த்தா
சமாதானம் பேச வந்திருக்கிற மாதிரி தெரியல, சண்டை போட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ரெண்டுமே இல்லை துளசி, என் குழந்தைக்கு உள்ள உரிமையில வந்திருக்கேன். இவர் தான் உன்னோட அப்பா, பார்த்துக்கோன்னு என் பிள்ளைக்கு காட்டிட்டு போக வந்திருக்கேன். எனக்கும் அவருக்கும் சண்டையா இருக்கலாம், ஆனா அது என் குழந்தைய பாதிக்க கூடாதுல்ல. அப்பாவோட ஸ்பரிசம் எப்படி இருக்கும்னு இவளுக்கு தெரியணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். போய் ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, போங்க. ஓகே, இந்தாங்க. தேங்க்ஸ் டாக்டர், போங்க. நெக்ஸ்ட் என்ன செல்லோ? நீங்க உள்ள போங்க. போலாமா? இந்தாங்க. ஓ, வாங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் கண்ணமான பேர் வச்சவங்கள உள்ள விட மாட்டீங்கன்னு ஏதாவது ரூல்ஸ் வச்சிருக்கீங்களா டாக்டர்? உனக்கு என்ன தைரியம் தான் இங்க வந்திருப்ப? ஏய், வெளில போடி. ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரத்துக்கு உடம்புல நோயும் கையில காசும் இருந்தா போதும், தைரியம் எல்லாம் தேவையில்லை டாக்டர். இத பாரு, இது நான் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல், தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணாத. ஒழுங்குமுறை இங்க இருந்து கிளம்பிப்போம். நான் இங்க பிரச்சனை பண்றதுக்காக எல்லாம் வரல, என் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தான் வந்திருக்கேன். ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, எந்திரிச்சு வெளில போ. நர்ஸ், நர்ஸ். ஹலோ டாக்டர், எதுக்கு இப்ப என்ன வெளியே போக சொல்றீங்க? எனக்கு தெரியாது, உங்க ஹாஸ்பிடல்ல தான் குழந்தைங்க டாக்டர் இன்னைக்கு இல்ல, இவரே பாப்பாருன்னு என்ன இங்க அமுச்சு வச்சாங்க. அதுக்கு நான் என்ன டாக்டர் பண்ண முடியும்? நான் ஒன்னு, இது உங்க குழந்தை, நல்லா பாத்துக்கோங்க, தூக்கி கொஞ்சங்கன்னு சொல்றதுக்காக ஒன்னும் வரல, ட்ரீட்மெண்ட் பார்க்க தான் வந்தேன். ஆமா, நீங்க எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஒரு டாக்டர் அப்படி வித்தியாசம் பார்த்தா அது செய்யற தொழிலுக்கு துரோகம் இல்ல? குழந்தைய படுக்கவை. இங்க படுக்க வைன்னு சொன்னேன். ஆ, ட்ரீட்மென்ட் பாக்குறீங்களா? சரி சரி. உடம்புக்கு என்ன? பாப்பா ரெண்டு மூணு நாளாவே நைன் நைன் அழுதுட்டே இருந்தா டாக்டர், என்ன மருந்து கொடுத்தாலும் சரியாகல. அப்புறம்தான் இவளுக்கு வந்திருக்கிறது அப்பா காய்ச்சல், அவரை பார்த்தா சரியாயிடும்னு தோணுச்சு, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஐயோ டாக்டர், நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பாப்பாக்கு உடம்புக்கு என்னன்னு மட்டும் பாருங்களேன். பாப்பா, இவர் தான் உன் அப்பா, உன்னை தன்னோட பிள்ளைய என்னன்னு சொல்றவரு இவரு தான். நல்லா எட்டி உத. உன் அம்மா என்ன முதுகுல குத்திட்டு போனா, நீ என்ன நெஞ்சில மிதிக்கிறியா? தப்பு பாப்பா, அவர் யாரு? இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய இதய டாக்டர்.
உனக்கு வேணா அப்பாவா இருக்கலாம், ஆனா அந்த உரிமையில இப்படிலாம் உதைக்க கூடாது பாப்பா, சரியா? என்ன குழந்தையாச்சு நினைச்சு ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்க, நெத்தி எல்லாமே அவ அப்பா மாதிரியே தான் இருக்கு, நீங்களே பாருங்களேன், அப்படியே அப்பா சாயல், உங்களை பாக்குற மாதிரியே இல்லை.